வணக்கம் இது உங்களுக்கு கிச்சன் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யப்போகிறோம் அது என்னன்னா காஜு கட்லி இது வந்து முந்திரி பருப்பில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு அது மாதிரி ரொம்ப குயிக்காகவும் நாம் செஞ்சிடலாம் தீபாவளி இந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டே டிப்ஸ் சொல்லுவேன் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் வாங்க வீடியோவில் போய் காய்ச்சலு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிண்ணம் தலை நிறைய கும்பம் மாதிரி நான் முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து பாதி ஹாஃபுக்கு கொஞ்சம் கூட சுகர் போட்டிருக்கேன் இந்த சுகர் ரொம்ப கரெக்டாக அளவாக இருக்குது இதை விட இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கோங்க அது வந்து அந்த த சீனி முங்குற அளவு மட்டும் தண்ணி விட்டால் போதும் பொதுவாக கால் கிலோ முந்திரி பருப்புனால் கால் கிலோ சுகர் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி அந்த மாதிரி வரும் இல்லைன்னா நீங்கள் தலை நிறைய முந்திரி பருப்பு எடுத்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் ஆஃபில் வந்து இந்த கிண்ணத்தில் தலை நிறைய முந்திரி பருப்பு எடுத்தால் அதில் பாதை சுகர் முங்குற அளவு தண்ணி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அந்த முந்திரி பருப்பை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மூனில் போட்டு திரிச்சு ஃபுல்லாக திரிச்சிங்கன்னா எண்ணெய் ஆகிடக்கூடாது பல்ஸ் மூனில் போட்டு போட்டு திரிச்சு கொஞ்சம் ஒரு அலசலில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து சீனி பாகு கொஞ்சம் கொதித்தோடனே கொஞ்சோண்டு பால் விட்டோன்னா அதில் உள்ள அழுக்குகள் மேலே வரும் அதுக்காக கொஞ்சோண்டு பால் மேலே விட்டுருக்கேன் இப்போ வந்து அந்த அழுக்கை வந்து அப்படியே நாம் வந்து அதில் வரக்கூடியதாக அப்படியே இந்த ஒரு வடிகட்டியை வச்சு மேலோடி எடுத்தோன்னா நீட்டாக அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த சுகர் சிரப்பில் உள்ள அழுக்குகள் மேலே வந்ததுனால நம்ம ஈஸியாக அந்த வடிகட்டி வச்சு எடுத்துட்டோம் அடுத்து நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவு நாம் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம் கரண்டிட்டு கோதி எப்படி விட்டிங்கன்னா ஒரே ஒரு கம்பியாக நீளமாக விழும் பாருங்கள் அந்த இடையில் வந்து எதுவும் விட் விட்டு விட்டு போகாமல் நீளமாக ஒரு கம்பி மாதிரி விழும் அப்படிங்கும்போது கையில் எடுத்து காமிச்சிருக்கிறேன் கொஞ்சம் வீடியோவில் மேலே காமிச்சிட்டேன் ஒரு கம்பி இப்போ தான் கையில் அப்படி எடுத்துனா பிசு பிசுன்னு ஒட்டும் ஒரு கம்பி அப்படி தெரியும் கையிலையும் மேலேயும் ஒரே கூடா கம்பி மாதிரி விடும் இப்போ வந்து நாம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அந்த பவுடரை வந்து போடுதோம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கிறோம் இல்லை இடையில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் தேவைப்பட்டால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு பிடிக்காதனால சேர்க்கல ஏலக்காய் பவுடர் நீங்கள் வேணால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து சுகர் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டியாக வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி அதை உருட்டி எடுத்து நாம் தேய்ச்சி சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி நம்ம கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போது முடிஞ்சுது பாருங்கள் நல்லா சப்பாத்தியமாக உருட்டுற பதம் மாதிரி வந்துடுச்சு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கைட்டு அதை ரவுண்டாக பிடிச்சி நல்லா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ அதையெல்லாம் எடுத்து கையில் நல்லா பந்து மாதிரி உருட்டி ஒரு தட்டை வந்து மாற்றி போட்டு கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் தட்டு மேலே வச்சு அதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையால் எடுத்து தேய்ச்சி நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பதம் தான் எனக்கு வந்து இப்போ அதை நான் செஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்குது சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப செம்மையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தால் கூட ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கூட சாப்பா சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவு டேஸ்ட் இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வந்துச்சு இப்போ வந்து நெய் ஒரு ஸ்பூன் தான் நம்ம போட்டிருக்கோம் இதை அப்படி தேய்ச்சி கட் பண்ண போகிறோம் பொதுவாக இது வந்து ரொம்ப தடிமனாக இருக்காது கொஞ்சம் ஸ்லைஸ்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில்வர் பேப்பர் ஓட்டானா ஒட்டலாம் நான் இங்கே ஒட்டலை இப்போ இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன் தட்டு மேலே அதை பரத்தி நான் கட் பண்ண போகிறேன் அந்த கட்டையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் ஸ்கேல் வச்சு போட்டுக்கிறேன் அப்போ அதோடய ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக ஈவனாக இருக்குங்கிறதுனால ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கிறேன் சும்மா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து அதை வந்து அடுத்து வந்து ஒரு டிசைனாக நான் அதை போடுறதுனால கரெக்டாக அளவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்கேல் வச்சு போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த தம் நைலுக்கு ஒரு டிசைனாக எடுக்கிறதுனால ஈவனாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வெறுமனே சும்மா கூட ஸ்கேலாம் கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ